कलयुग में साई नाम लिए साई नाम लिए सर्व नाम लिए इन सब विषय स्वामी கிட்ட கத்துக்கிட்டு இருக்கு ஒண்ணு என்னன்னாக்க ஒரு சில சமயம் சாமி சில சொல்லிட்டார்னா அதுபடி செய்வார் ஆனால் அதில் தான் சிக்கல் இருந்துச்சுன்னா அது எப்படி அவர் டேக்கிள் பண்ணுறாங்கிறது பாருங்கள். ஒரு வருஷம் வந்து சென்னையில் ஒரு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் நடக்க போகிறது. அப்போ சாமி சொல்லியிருக்காரு, அப்போ ரயனிங்கர்னு ஒருத்தர் இருந்தால் அவர் தான் ஸ்டேட் பிரசிடென்ட் மேஜர், அவர் ஆர்மியில் மேஜர் இருந்தார், அவர் தான் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட். அவர்கிட்ட சாமி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி யார் வந்தாலும் இன்றைக்கி அந்த இதும்போது பேட்ஜ் இருந்து தான் உள்ளே விடணும், இல்லை விடக்கூடாது இருக்குது. ஸோ அவர் மிலிட்ரி மேன் ஸ்ட்ரிக்ட். ஸோ அப்பார்ட்மெண்ட் சார் இப்போ பெட்ஜிலும் பேட்ஜ்லாம் யாரும் உள்ள விட்டார், எங்கள் அப்பா அதுக்கு மேலே அவர் மாதிரி தான் அவர். ஸோ விட்டார், வராங்க வந்துடுவோம் பேட்ஜ் பார்த்து பார்த்து உள்ள விட்டுருக்காரு. இதில் வந்தது பேட்ஜில் வந்தது ஒரு மிகப்பெரிய ஆள், யாருன்னு கேட்டால் அவர் தான் சாமியோட டிஸ்கஸை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஸ்ரீ கஸ்தூரி கார். அவர்கிட்ட பேட்ஜ் கிடையாது, அப்பாவுக்கு தெரியும், பட் என்ன பண்ணுறது சாமியோட சொல்லிக்கன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. சாமி வராரு, சாமி வரும்போது டி கஸ்தூரி கார் பார்த்துட்டு பாவம் நிறுத்திட்டாங்களா அப்படி சொல்லி உள்ள போய்ட்டு ஒன்றும் சொல்ல, இப்போ சொல்லியிருக்கலாம் சாமி, அவர் உள்ளே ஒன்று சொல்லிக்கலாம், சாமி அதை சொல்ல. உள்ளே போயிட்டு யார்கிட்ட இந்த ஆர்டர் கொடுத்தாரோ அதே மேஜர் ராயனகரை கூப்பிட்டு அவரை மட்டும் உள்ள அனுப்பு அப்படின்னு, அப்புறம் அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கு. ஸோ அது மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாரு பாருங்க. இது அவர் இது அவருடைய தான், ஏ நான் தான் சார் உள்ள விடணும், இப்போ நம்ம அப்படி தான் பண்ணுவோம், ஆனால் அப்படி பண்ணல. திருப்பி யார்கிட்ட அந்த ஆர்டர் கொடுத்தாரோ அந்த அவர்கிட்டே போய்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி பண்ணியிருக்காரு. அண்டு அதே மாதிரி பஜன் குப்டியும் நான் சொன்ன மாதிரி அந்த 86 85 நடந்து போச்சு, நான் 8 பேர் தான் இருந்தாங்க, ஆனால் அங்கே யாரையும் போய்ட்டு ஏன் இவங்களாம் எல்லாம் செய்யணும் நான் தான் சொல்லியிருக்கேன் எல்லாம்னு கேட்கல. ஆனால் அடுத்த வருஷம் எங்கள் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தார். அதில் வந்து அடுத்த வருஷம் இன்ஃபேக்ட் அது ஃபோட்டோ இருக்குது, அந்த சாய் சுந்தரம் பஜன் ஹாலில் ஃபோட்டோ ஃபுல் குரூப் அப்படியே இருக்குது. அதில் வந்து எங்கள் எல்லோரும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தா அதுலேயும் எங்களுக்கு காசு ஆளுக்கு 500 ருபீஸ் நினைக்கிறேன். அப்போது இப்போ மூணு போய்க்கிறது, அப்புறம் 86 பண்ணார், திருப்பி 97 வந்தபோது பண்ணார். ஸோ அப்படி எங்களை அப்படி பரவச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து சுவாமி காரியம் பண்ணுறோம், சுவாமியோட சேவையில் ஈடுபட்டிருக்கோன்னா அதில் மட்டும் இல்லாமல் பர்சனல் லெவல்லையும் நம்ம நல்லா பண்ணாக்க சுவாமிக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன பிரதர் அவர் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஜட்ஜாக இருந்து பேச வர்றாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் பாலிகாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே பெருமை சுவாமிக்கு. அதே மாதிரி எங்ககிட்டையும் பண்ணியிருக்காரு. எப்படின்னாக்க 1995 பிருந்தாவனில் நாங்கள் அப்போலாம் வந்து வருஷ வருஷம் நம்ம வந்து பஜன் குரூப் மட்டும் இதுக்கு ஏப்ரல் தமிழ் யூனிவர்சிட்டிக்கு போவோம், சுவாமி கூட இருந்தால் கூட பிருந்தாவன் இருந்தால் பிருந்தா போவோம், அப்போ இது ரெண்டு தான் பருத்தில் நடக்காது. இங்கே சுவாமி எங்கே தான் எங்கே இருப்பேன், பிருந்தாவன் இருப்பார் இருக்க கூட இருப்பார், நாங்கள் போவோம், எங்களை கூட்டு பஜன் பண்ண சொல்லார். அந்த வருஷம் 95 பஜன் பண்ணியிருக்கோம். பஜன் பண்ண விட்டு நாங்கள் ரூம் போயிட்டோம், திடீர்னு சாயங்காலம் பஜன் அதுக்கு எங்களை பண்ண சார், அதுவும் முடிச்சிட்டோம் போயிட்டோம். போன பிறகு திடீர்னு ஒருத்தர் பஜன் குரூப் பாய்ஸ், பஜன் குரூப் பாய்ஸ் நாங்கள் வந்து ஓல்டு ஹாஸ்டலில் இருக்கோம், ஓ ஆனால் என்னென்னு சாமி உள்ள கூப்பிட்றேன், த்ரை செஷன் த்ரை உள்ள கூப்பிட்றேன். எங்களை ஒரு ஆச்சரியம், த்ரை உள்ளலாம் அங்கெல்லாம் போனதே கிடையாது. அது ஏன்னா அந்த இவங்க ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, தான் எங்களை கூப்பிட்றாருன்னு போன உள்ள போனால் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லை, ஏன்னா அவங்கள ஊருக்கு போய்ட்டு ஹாலிடேஸ் ஊருக்கு போயிட்டாங்க, சில பேர் இருந்தாங்க, டீச்சர்ஸ் இருந்தாங்க, ட்ரஸ் மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. உட்காந்துருந்தோம், சுவாமி வந்தார். வந்துட்டு பொதுவாக வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி செஷனு ஏதானு பேசுவார், பேசும்போது அவர் பேசுவார், யாரும் பேசல, அதுலேயும் சுவாமி வந்து பேசுவார். அன்றைக்கி வந்துட்டு பாய்ஸ் பாய்ஸ் தான் கூட பாய்ஸ் யாரும் வந்து இங்கே பேசுங்கன்றார். எங்களுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரில, எல்லாம் யார் பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரில, திடீர்னு எங்களை டோட்டலி அவுட் ஆஃப் த ப்ளூ, சுத்தமாக நாங்கள் எதிர்பார்க்கல. அப்போ டக்குன்னு நிரஞ்சன் இருப்பார், அவர் கூப்பிட்டு நீ வந்து பேசினார். ஏந்து நின்னா அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பித்தான், பேசும்போது அவன் சாமி வரும்போது எப்படி அத்தனை பேர் சாமியை பார்க்குறாங்க, ஒருத்தர் மேலே அத்தனை கண் இருக்குன்னா அது சாமி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது பிறகு எல்லாம் என்ன பண்ணுறேன்னு கேட்டார். ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒருத்தர் சிஏ பண்ணுறேன், ஒருத்தர் இதுமாதிரி இப்படியும் நான் வந்து பிஹெச்டி பண்ணிருக்கேன். அப்போ டக்குன்னு ஐ திங்க் ஜஸ்டிஸ் பகவதி நினைக்கிட்ட சுசாவா மன பிள்ளை எப்படி இருக்காங்க பார்த்தியா,
பஜனும் பண்ணுறாங்க, அதே சமயம் பர்சனல் லெவல்லையும் இருக்காங்க. இந்த மாதிரி சொன்னார். அது பிறகு நெக்ஸ்ட் டே திருப்பி என்ன பண்ணார், நிரஞ்சன் கூப்பிட்டு நேரம் பேசினார். திருப்பியும் பேசணும், பேசி முடிச்சோன்னா தபலா நீ வந்து பேசினார். ஸோ நான் இந்த விஷயம்ல வந்து நான் இப்போ சொன்ன விஷயம் பேசினேன். அது பிறகு திருமூர்த்தி சொன்னார், திருமூர்த்தியும் கூப்பிட்டு பேச வச்சார். இது தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து அப்போ தான் அந்த வருஷம் தான் ஸ்ட்ரீட்டிஜிக் ஸ்டேட் பிரச்சனை இருந்தார். அது ஃபாலோயிங் இயர்லேருந்து ஃபுல் தமிழ்நாடு வர்றோம்ட்டு இருக்கு, நம்ம தமிழ் நியூஸுக்கு வரணும் சொல்லி அப்படி பண்ணாங்க. அதுலேயும் வந்துட்ருக்கோம். ஸோ அப்போ வரும்போது ஒவ்வொருத்தரையும் பஜன் சான்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இது என்னென்னா ட்ராமாவுக்கு 1989 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ட்ராமாவுக்கு வந்து நானும் நிரஞ்சன் கீபோர்ட் வச்சுப்பேன், நான் தபலா வச்சுப்பேன். ஸோ என்னை கூப்பிட்டு வச்சுக்கேன். ப்ரொஃபஷன் அப்போ ரெண்டு பேர் ப்ரொஃபஷன் மெயினாக மியூசிக் போடுற ஒருத்தர் கிளாரின்ட் வச்சுக்கேன், அவங்களோட சேர்ந்து வச்சுக்கேன். அதான் ஃபஸ்ட் டைம் ட்ராமாக்கெலாம் வசதியே கிடையாது, வாசித்தோம். அதுலேருந்து ஒரு 10 ட்ராமாவுக்கு மேலே நாங்கள் ஒன்றா வாசிச்சுருக்கோம். ஒவ்வொருத்தையும் சாமிகிட்ட வாசிப்போம். இதில் என்ன விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பண்ணும்போது நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். 94 எனக்கு வந்து பிஹெச்டி முடிக்கிறேன், 95 எனக்கு டிகிரி வருது, 96 தான் எனக்கு விவேகானந்தா காலேஜில் வேலை கிடைக்குது. இதில் ஒரு நேற்று தான் யோசித்தேன், நான் அது தோணுச்சு எனக்கு என்னென்னா, நான் பாலே கிளாஸில் இருக்கும்போது ஸ்டோரி டெல்லிங் ப்ரைஸ் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையோ, அந்த ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ண பார்த்தா ஒரு விவேகானந்தர் பிக்சர் புக் அது. ஆக்சுவலாக அந்த காலத்தில் அந்த விவேகானந்தர் பற்றின பிக்சர் புக் அது. இன்றைக்கி நான் அதே விவேகானந்த காலையில் படிச்சுட்டு அதே விவேகானந்த காலையில் டீச்சரை சேர்ந்து அதே விவேகானந்த காலையில் இன்றைக்கி பிரின்ஸிபலாக இருக்கேன். இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, முன்கூட்டி பிளான் பண்ணு சாமி சொல்ல, அது மாதிரி வேறு விஷயம் கூட நடந்தது, அதையும் சொல்கிறேன். இப்போது அந்த விவேகானந்த காலையில் 1996 ஒரு வேகன்சி வருது. அங்கே வந்து இதிலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக தான் எடுப்பாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணேன் நான். அது பிறகு இன்னி வரைக்கும் அங்கே சர்வ் பண்ணி இட்ஸ்கோஸ் இன்னும் 2 இயர்ஸ் ரிட்டையர் ஆக போகிறேன். இப்போ 96 ஜாயின் பண்ணேன். கவர்மெண்ட் சேலரிலாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட் மாதம் தான் எனக்கு சம்பளம் வரல, மார்ச் மாதம் சேர்ந்துருக்கேன், 6 மாதம் சம்பளம் இல்லை. செப்டம்பர் மாதம் தான் எனக்கு முதல் சம்பளம் வருது. அப்போ வந்து ஒரு ட்ராமாக்காக இங்கே சென்னைக்கு இங்கே பருத்திக்கு வந்திருக்கோம். அப்போது ஒரு சின்ன அம்மா வந்து ஃபஸ்ட்டு சேலரி வாங்கியிருக்கேன், சாமிக்கு எதனா இப்படி பண்ண விடனே, சரி நான் ஒரு கவரில் வச்சுட்டு வச்சுருந்தேன். சாமி பஜன் ட்ராமா பார்த்தாரு, ட்ராமா சந்தோஷப்பட்டார். சாமி எப்போ ட்ராமா முடிஞ்சால் பசங்களுக்கெல்லாம் ஸ்டேஜ்லேயே வந்து ட்ரெஸ் கொடுப்பார், மியூசிக் குரூப்பு, அப்புறம் சீன் செட்டிங் போகிறோம், லைட்டிங் போகிறோம், அவங்களுக்கு தனியாக மறுநாளி பண்ணார். அது மாதிரி பண்ணுற நாங்களாம் உட்காண்ட்ருக்கோம். சாமி வர வரும்போது டக்குன்னு பின்னாடி யாரோ பெரிய மூட்டை எடுத்துனோ, அதில் ஒரு சட்டை பண்ணி எடுத்து நீட்டுறேன், சாமி இப்படி கை நிட்டுறேன், நான் இப்படி செக் நிட்டுறேன், கவர் நிட்டுறேன். சாமி பார்த்துட்டு, நான் உனக்கு தரேன், நீ எனக்கு தெரியா அப்படியே கேட்டார். அப்படின்ட்டு இதா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ அப்படி சொல்லி சட்டையை போட்டு பின்னாடி போயிட்டார். போயிட்டு திரும்பி பார்த்தா வாங்கிட்டு போனார். இது ஏன் இதை சொன்னேனாக்க, நான் உனக்கு தரேன் நீ எனக்கு தரேன்னு கேட்டபோது காரணம் வந்து அன்றைக்கி பக்கத்தில் இருந்து யாருக்கும் தெரியும், எனக்கு தான் தெரியும். 96 இந்த இன்டர்வியூ வரும்போது என்னுடைய டீச்சர் அப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்னை கூப்பிட்டு, சந்துரு இந்த மாதிரி என்ன ஃபிலாசபி வந்து சென்னையில் 3 காலேஜஸ் தான் அப்போ, சென்னை விவேகானந்த காலேஜ், கிறிஸ்டின் காலேஜ் அண்டு பச்சை பசுக்கள், 3 காலேஜும் உண்டு. ஸோ இதில் வந்து வேலை கிடைக்குங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக கிடைக்கணும், உனக்கு ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒரு ரெசிஷன் பாலிசி வழி தான் போவோம். ஸோ உனக்கு ஓசிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், நீ வந்து பாபாவை போய் பாருன்னு நான் சொன்னேன். பாபா கிட்ட போய் கேட்க முடியாது, வேண்டிக்கலாம், அவர் நடந்தால் நடக்கும் இல்லைன்னு. இது கரெக்டாக எனக்கு நடந்தது. இதை தான் சாமி வந்து நான் உனக்கு தரேன் நீ எனக்கு தெரியாது அப்படின்னு பஜன் பற்றி சொல்லும்போது சாமி வந்து பாடுறவங்கள யார் பாடுறாங்க என்ன பாடுறாங்க கேட்பேன். இன்ஃபேக்ட் 16th October 1985 கரெக்ட், அப்போ தான் ஃபஸ்ட்டு சுந்தரம் பஜன்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளான் பண்ணாங்க. சாமிகிட்ட கேட்டாங்க, சாமி பண்ணு அப்படின்னார். இப்போ இதிலே வந்து பண்ணலாமா கூடாதுன்னு ரெக்கார்டிங் பண்ணி சம்பாதிக்கிறதுங்கிறது பிஸ்னஸ் மாதிரி ஆகுது, நம்ம ஆர்கனைசேஷன் இப்படி பண்ணலாமா அப்படின்போது சாமி வந்து இல்லை இல்லை, நீங்கள் சென்னையில் நிறையா மெடிக்கல் சர்வீஸ் நிறையா பண்ணுறீங்க, அது உங்களுக்கு காசு வேணும், அதனால நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஒரு அப்போ ஸ்ரீ அச்சுதானந்தன் சார் இருந்தார், அவர் தான் வந்து ஸ்ட்ரீட் பண்ணி, அவர் வந்து ஒரு மியூசிக் டிரெக்டர், எல் கிருஷ்ணன் ஆல்ரெடி பெரிய மியூசிக் டிரெக்டர், அவர் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து அப்போ என்ன பண்ணாங்க, இவங்களாம் எங்களுக்கு தபலா இவர் வாசிப்பார், இவர் தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சரி என்ன வாசிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட் டே மஹிலாஸோட உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், அவர் பார்த்தார் என்ன நம்ம பஜன் இப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு, அப்புறம் ஜென்ஸோட பாருங்க. அப்போ வந்து மஹிலாஸ் ஜென்ஸ் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் வந்தபோது ரொம்ப அங்கே சுவாமி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் எங்கக்கிட்ட,
ஸோ அப்போ கேட்டிருக்காங்க இது எப்படி பண்ணுறதுன்னு, இல்லை பரவாயில்ல அவங்க கமல சதி அனுப்பிட்டிருக்காங்க ஆனால் எல்லாம் பார்த்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்கா போ அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது சாமிகிட்ட பர்மிஷன் வாங்கி 1985 பண்ணோம். ஃபஸ்ட்டு டே ரெக்கார்டிங் வந்து 16th October 1985 சாமியோட 16th பர்த்டேக்கு இந்த 4 வால்யூம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அது பிறகு இன்றைக்கி ஆக்சுவலி இன்றைக்கி 60 volumes பண்ணியிருக்கோம். அதில் முதல் வால்யூம்லேருந்து 53 volumes இருக்கு நான் வாசிச்சிருக்கேன் தபில. இத்தனைக்கும் எனக்கு கூட ஒரு ப்ரொஃபஷனல் ஒருத்தர் வாசிக்க வச்சாங்க கூட. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்னா எனக்கு என்னென்னு தெரியாது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ரெக்கார்டிங்னா என்னென்னு தெரியாதுன்னா இன்றைக்கி நான் ரெக்கார்டிங்லாம் பூந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சுந்தரம்க்காக, வேறு எதுக்கும் பண்ணுறதுக்கு சுந்தரத்துக்காக. அப்போது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வந்தார், அவர் வந்து அந்த காலத்தில் ஜீராவணன்ற பெரிய மியூசிக் அவங்ககிட்டலாம் வாசித்தவர், அவர்கிட்ட வாசித்தேன். முதல்வர் கிட்டத்தட்ட 9 volumes அவர் கூட இருந்தார். அப்புறம் அவர் இல்லை, அது பிறகு நான் வாசிக்க வச்சு தனியாக என் கூட வேறு ஒருத்தர் ஜாயின் பண்ணு. அப்படி தான் வாசித்தோம் 53 வரைக்கும் வாசித்தோம். அந்த 53 volumes முடித்த பிறகு 54th volume சாமியோட சாங்ஸ் மட்டும் கொண்டு வந்தோம், அது ஒரு வால்யூம் போட்டோம். அது பிறகு தான் 2001 மேஜர் ஆக்சிடென்ட் தான், ஆக்சிடென்ட் பற்றி அப்புறம் சொல்கிறேன். அது பிறகு எனக்கு வாசிக்கிறது கொஞ்சம் தடைப்பட்டு போச்சு. திருப்பி இப்போ திருப்பி ஜாயின் பண்ணேன், 2006 ஜாயின் பண்ணேன். ஒவ்வொன்றுத்துலேயும் சாமி கூட இருந்திருக்கேன். இந்த ஃபஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணுவேன் சாமிகிட்ட பர்மிஷன் வாங்கி ரெக்கார்ட் பண்ணேன் ஒன்று. அது பிறகு ஒவ்வொருத்தரையும் சாமி புது ரெக்கார்டிங் பண்ணால் அந்த வால்யூம் சாமிக்கிட்ட கொடுப்போம். சாமி அதை காரில் போட்டு கேட்டிருக்காராம், கேட்டதில் இந்த பாட்டு இவர் படுக்க இந்த பாட்டு இவர் படுக்க சொல்லியிருக்காராம். இங்கே நம்ம சாமி கருத்தில் இது பண்ணணும் அப்படின்னு சாமிக்கிட்ட விட்டுட்டோம், சாமி வில் டேக் கேர். அதே மாதிரி தான் என்னுடைய அஃபிஷியலும், நான் வந்து சில விஷயங்கள சாமி சொல்லார் இல்லையா, நீ வந்து சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி செய்ய முடியாது, ஆனால் நல்லபடியாக பேசினேன். அதுதான் நான் இன்றைக்கி பண்ணிட்டுருக்கேன். 6 விஷயம் எங்கள் காலேஜில் நான் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் இருந்தேன். கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் இருந்தால் எவ்வளோ பிடுங்கள் இருக்குன்னு தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பக்கம் டீச்சர்ஸ், ஒரு பக்கம் எக்ஸ்டர்னல்ஸ் எல்லாம். பட் 6 விஷயம் எனக்கு பிரச்சனை இல்லாமல் போனதுக்கு காரணம் சாமியோட டீச்சிங் தான். அதே மாதிரி சுவாமியோட இந்த இதில் இப்போ என்னென்னா இன்னொரு விஷயம், இப்போ நான் வந்து தாட் ஃபார் எடிட்டிங் பண்ணுறேன்னு சொன்னேன். அதில் என்னென்னாக்க எனக்கு இந்த எடிட்டிங் பற்றின ஒன்றும் தெரியாது. ஒரு நாங்கள் என்ன பண்ணோம், சுவாமியோட டிஸ்கஸ் வந்து சத்ய சாய் ஸ்பீக்ஸ் அது மாதிரி இதில் ஒரு பேசேஜ் இருப்போம், அதை படிப்போம் இங்கிலீஷாக, அது தமிழாக்கம் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிப்போம். ஒரு நாளைக்கு இப்போது நான் வந்து சரி பார்க்கலாம் நம்மளே இறங்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த லேப்டாப்பில் இருந்த ஒரு இது வீடியோ எடிட்டிங் டூலில் வச்சு பண்ணினேன். பண்ணினபோது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை நான் உணர்ந்தேன். அது இப்போ சொன்னேன் என்னென்னா, இந்த எடிட்டிங் பண்ணும்போது 2 விஷயம், சுவாமி பேசும்போது சுவாமி ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்பேன், அதை நம்ம 1 நிமிஷத்துக்கு பண்ணோம். அந்த 1 நிமிஷத்துக்கு அது என்ன சொல்லணுமோ அது கரெக்டாக அது க்ரக்ஸாக கொண்டு வரணும். அதே தான் பாதி நின்று போய் மிச்சம் அடுத்த செகண்ட் வருதுன்னா கஷ்டம். ஸோ கரெக்டாக பண்ணோம். ஸோ எடிட்டிங் வந்து பண்ணணும்னா தெலுங்கு புரியணும், தெலுங்கு புரிஞ்சால் தான் நம்மளால் பண்ண. இங்கிலீஷில் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது நம்ம, ஏன்னா இங்கிலீஷ் முடிஞ்சால் கட் பண்ணோம். ஏன்னா இங்கிலீஷ் முடிஞ்சால் சாமி சிஸ்டம் இங்கிலீஷ் பேசும்போது அடுத்த லைன் போடுவார். ஸோ நம்ம தெலுங்கு புரிஞ்சால் பண்ண முடியும். ஸோ ஒரு பக்கம் எடிட்டிங் தெரியாது, இன்னொரு பக்கம் தெலுங்கு, அதனால தான் பயந்தேன். பட் ஃபஸ்ட்டு டே நான் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சுது. என்னென்னா சாமி பேசும்போது ஓ இதுதான் சாமி சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. எப்படி புரிஞ்சுது எனக்கு ஆச்சரியம். அன்றைக்கி ஒரு விஷயம் தெரிஞ்சேன், எப்படி இந்த உன்ன கூட இருப்பேன் சாமி சொன்னது 2001 எனக்கு ஞாபகம் சொன்னதில்ல, அந்த ஆக்சிடென்ட் பற்றி சொல்ல மறந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போது இதில் என்னாச்சுன்னா 1979 நான் பிருந்தாவன் கேம்பஸில் சேர்றேன். அந்த வருஷம் வந்து சாமிகிட்ட சேர்ந்த பசங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வாய்ப்பு. என்னென்னா ஒருத்தர் வந்து கார்த்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாமியோட பங்களாவில் சாமி டைனிங் ஹாலில், ஒருத்தர் வந்து லஞ்சுக்கு, ஒருத்தர் டின்னருக்கு, இந்த மாதிரி எனக்கு லஞ்சுக்கு சான்ஸ் கிடச்சிது. அப்போ போனவே சாமி வீட்டை பற்றிலாம் பேசினா பண்ணுவேன், பாட்டு பாடுவேன்கிட்ட பாட்டு பாட சொன்ன பாட்டு பாடினேன், ஒரு கோவிந்தா கோபால் பிரபுகிட்ட பாட்டு பாடினேன். எல்லாம் பண்ணும்போது டக்குன்னு சாமி ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு தெலுங்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ இது 1979 எது கேட்டேன் எனக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் புரியணும். எப்படி என்ன, நான் படித்த ஸ்கூல் 10th வரைக்கும் படித்த ஸ்கூலில் தெலுங்கு மீடியம் பாய்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் ப்ரேயர் மீட்டிங்கில் அனௌன்ஸ்மெண்ட்டு இங்கிலீஷ் தெலுங்கு தமிழ் மூணுத்துலேயும் வரும் அப்படின்னு, அதனால் கொஞ்சம் பரிச்சயம்னு நான் பேசினா புரியுமனு கேட்டார். கொஞ்சம் கொஞ்சம் புரியணும், கொஞ்சம் புரிஞ்ச போகிறேன். இது 17 சொன்னார், 2012 நான் ரிலீஸ் பண்ணேன்.